ஆங்கில ஊடகங்களும் சில தமிழ் பத்திரிகைகளும் தூக்கில் தொங்கவிட்ட ஆ ராசாவிற்கும் கனிமொழிக்கும் விடுதலையை வழங்கியிருக்கிறார் 2G வழக்கை விசாரித்த நீதிபதி ஓ.பி. சைனி. தினந்தோறும் ஆ ராசாவை ஆதாரம் என்ற பெயரில் அடித்து துவைத்தன ஆங்கில ஊடகங்கள். கேலி சித்திரம் என்ற பெயரில் திமுகவையும் கருணாநிதியையும் தீராத களங்கம் என அசிங்கப்படுத்தியது சில தமிழ் பத்திரிகைகள். குற்றச்சாட்டு என்ற பெயரில் குறிவைத்து தாக்கினார்கள் சில கணக்கப்பிள்ளைகள். ராசா சுருட்டி 176,000 கோடியை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அடுக்கலாம் என சேற்றை வாரி வீசின எதிர்கட்சிகள். ஆனால் வழக்கை விசாரித்த நீதிபதியோ கடந்த 7 ஆண்டுகளாக காத்திருந்தும் ஒரு உருப்படியான ஆதாரத்தை கூட காட்டவில்லை என கடுமையாய் சாடியிருக்கிறார் புலனாய்வு அமைப்புகளை. 176,000 கோடி ரூபாய் இழப்பு என்று தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் போட்ட அனுமான கணக்கை 176,000 கோடி ஊழல் என சாமர்த்தியமாக மாற்றியதில்தான் வசமாய் மாட்டிக்கொண்டது திமுக. 176,000 கோடி ரூபாயும் கோபாலபுரத்திலும் அறிவாலயத்திலும் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அன்றைக்கு ஜெயலலிதாவோடு சேர்ந்து கொண்டு விமர்சித்தார்கள் இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவு கரம் நீட்டியிருக்கும் பல அரசியல் கட்சி தலைவர்கள். திமுகவை அழிப்பதற்காகவே பின்னப்பட்ட சதிவலை என்று 2G வழக்கை குறிப்பிட்டிருக்கிறார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின். அதில் தினகரன் நாளிதழுக்கும் பங்குண்டா என்பதை பகிரங்கப்படுத்துவாரா என்ற கேள்வி எழுகின்றது. தினமணி நாளிதழ் திமுகவின் மீது அவதூறு அர்ச்சனையை தொடங்குவதற்கு முன்பாகவே தினகரன் நாளிதழ் ஆ. ராசாவின் மீது அக்னி கணைகளை தொடுத்ததையும் மாறன் சகோதரர்கள் கருணாநிதியோடு மல்லுக்கு நின்றதையும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. தலித் என்பதால் குறிவைக்கப்படுகிறார் ராசா என குற்றம் சாட்டினார் கருணாநிதி. தொலைத்தொடர்பு பெரு நிறுவனங்களுக்கான போட்டியில் நான் பலிகடாக்கப்பட்டேன் என நியாயப்படுத்தினார் ஆ. ராசா. கலைஞர் மகள் என்பதாலேயே நான் பழிவாங்கப்படுகிறேன் என கண்ணீர் விட்டார் கனிமொழி. இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில்தான் விடுதலை செய்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். இந்த இடைப்பட்ட காலத்திற்குள் அரசியல் அறுவடையை பலமாக செய்து கொண்டது பாஜகவும் அதிமுகவும். ஏலம் விட்ட முறைகளில் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என இன்னமும் சந்தேகிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்த வழக்கு இனிமேல் முறையீட்டிற்கு செல்லலாம். தீர்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் எழுதப்படலாம். ஆனால் 2G வழக்கிற்கு பின்னால் இருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக இந்திய ஜனநாயக கட்டமைப்பை சிதைக்கும் அத்தகைய பெரு நிறுவனங்களின் அறமற்ற அரசியலுக்கு எதிராக யார் தீர்ப்பெழுக போகிறார்கள் என்பதை காலத்திற்கு முன் எழும் மாபெரும் கேள்வி.